எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் ராஜ்குமார். புதுசாக ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், ஃபார்மர்ஸ் அண்டு இன்ஜினியர்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி. நீங்கள் எத்தனையோ ரிவ்யூ சேனல் வந்து பார்த்துருப்பீங்க, ஃபுட் ரிவ்யூ, ட்ரெஸ் ரிவ்யூ, டெக் ரிவ்யூ, நிறைய சேனல், லேப்டாப் எல்லாத்துக்குமே ரிவ்யூ போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. முத முறையாக வந்து ஃபார்மர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஃபார்மர்ஸ் எப்படி இது யூஸ் ஆகும் அப்படின்னா, எல்லா அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட்ஸ் அண்டு எல்லா டிராக்டரு அதோட டெக்னாலஜி என்ன எப்படி இருக்குது, எவ்வளோ ஃபியூலு எல்லாத்தையுமே ஓப்பனாக ரிவ்யூ பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, என்னென்ன டெக்னாலஜி புதுசாக இருக்குது, எப்படி நீங்கள் படிச்சிருப்பீங்க நிறையா எஸ்எஃப்சி அது இதுன்னு நிறைய படிச்சிருப்போம் டேம்ஸ் எல்லாம், அந்த டேம்ஸ் என்னென்ன எதுக்காக நம்ம ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறதுக்காக இந்த சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்குற டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா மஹேந்திராவோட நோவோ அப்படிங்கிற ஒரு சீரிஸ். இது வந்து 2015 லாஸ்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா 3 வெர்ஷன் இருக்குது மொத்தம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா DIi, அதில் வந்து 57 HP டிராக்டரு. இன்னொன்று வந்து DIPS, அது வந்து 52 HP டிராக்டரு. DIMS இன்னொரு மாடலு, அது வந்து 50 HP டிராக்டரு. இதில் வந்து DIi டிராக்டரில் பார்த்தீங்கன்னா 3500 CC இன்ஜின் கொடுத்துருக்காங்க. DIPS-ல பார்த்தீங்கன்னா அதே 3330 CC இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதே இது பார்த்தீங்கன்னா DIMS அப்படிங்கிற அந்த மாடல் பார்த்தீங்கன்னா 3120 CC வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த மூணு டிராக்டர்லையுமே கியர் பாக்ஸ் எல்லா ஆப்ஷனுமே எல்லாமே சேம், பட் ஒன்லி டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதே இது பார்த்தீங்கன்னா மற்ற டிராக்டருக்கும் இந்த டிராக்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ஏன் இதை வாங்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 15 ஸ்பீடு எதுக்கு கொடுத்துருக்காங்க, எனக்கு தேவையில்லை அப்படின்னு நிறைய ஃபார்மர் சொல்லுவாங்க, அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் வந்து கியர் வந்து என்ன நீங்கள் உழவு ஓட்டுறீங்கன்னா, இப்போ வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் போட்டு ஓட்டுறீங்கன்னா அதுக்கு வந்து அதிக ஸ்பீடு நான் கொடுத்தேன்னா இன்ஜின் வந்து RPM ரொம்ப ட்ராப் ஆகுது அப்படின்னா அதுக்கு அடுத்த லோ ரேஞ்ச் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 15 ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, 15 ஃபார்வேர்டு 15 ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிராக்டர் பொறுத்தளவுக்கு வந்து சிசி அதிகமாக இருந்தால் ஃபியூல் அதிகமாக போகும் அப்படின்னு நிறைய ஃபார்மர் சொல்லுவாங்க. இந்த டிராக்டர் வந்து 3500 CC இன்ஜின் கொடுத்துருக்காங்க, நிறைய டீசல் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ வந்து சிசிக்கும் ஃபியூல் கன்சப்ஷனுக்கும் பவருக்கும் சம்மந்தம் இருக்கானா கொஞ்சம் ரிலேட்டட் உண்டு, பட் இதாக வச்சு முக்கியமாக அதையும் சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குபூட்டாவில் 2600 CC தான் 57 HP 55 HP கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி MF-ல பார்த்தீங்கன்னா 2700 CC தான் 58 HP கொடுத்துருக்காங்க. இதை விட 1 HP கூட சிசி ஆனால் 2700 CC தான். அது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நாங்கள் அது ஃபர்தராக இன்னொரு வீடியோ அதை வச்சு நாங்கள் போடுறோம். சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன், ஆனால் சிசிக்கும் ஃபியூல் கன்சப்ஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. சின்ன உதாரணம் என்னென்னா, எமகா R15 பைக் இருக்குது, ஹோண்டா CBR 150 CC தான், அதே மாதிரி பல்சரும் 150 CC தான். ஆனால் எல்லாத்துக்குமே பவரும் ஃபியூல் கன்சப்ஷனும் எதுவுமே சேமாக கிடையாது. அதை ஒரு க்ளூவாக வச்சுட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எதனால் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்சி அப்படின்னு சொல்லி எல்லா டிராக்டர்லையுமே போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து நிறைய ஃபார்மர்ஸ்க்கு அது தெரியவே தெரியாது. நம்பர் போர்டு சீலில் இருக்கும். எஸ்எஃப்சி அப்படின்னா என்னதுன்னா ஸ்பெசிஃபிக் ஃபியூல் கன்சப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பெசிஃபிக் ஃபியூல் கன்சப்ஷன் எப்படி அவங்க டெரைவ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரியலில் அவங்களோட ஒரு டெஸ்டிங் சென்டரில் வச்சு இந்த இன்ஜினை நல்லா டெஸ்ட் பண்ணி மேக்ஸிமம் லோடு எவ்வளோ கொடுத்து எவ்வளோ ஃபியூல் போகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி கவர்மெண்ட்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி அதை எஸ்எஃப்சி அப்படின்னு அந்த பிளேட்டில் போட்டிருப்பாங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு போதும், டிராக்டர் வந்து ஃபியூல் கன்சர்வ் ஆகுமா இல்லை ஆகாதா அப்படின்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா 287 கிராம் கிலோவாட் ஹவர் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 கிலோவாட் பவர் இந்த டிராக்டர்லேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா 287 கிராம் வந்து ஃபியூல் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த கேட்டகரி 57 HP கேட்டகரியிலேயே ரொம்ப கம்மியான எஸ்எஃப்சி உள்ள டிராக்டர் வந்து இந்த டிராக்டர் ஒன்று. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேறு என்ன நீங்கள் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லி சிங்கர்னோமஸ் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கியர் பாக்ஸ்னா எப்படின்னா, நீங்கள் கையை வச்சு லைட்டாக தள்ளினாலே போதும், உங்களுக்கு வந்து எந்த நாய்ஸும் எதுவுமே இருக்காது. ஈஸியாக நீங்கள் வந்து 5th கியரில் இருந்தாலும் 2nd கியருக்கு மாறலாம், எது வேணால் பண்ணலாம். அதே மாதிரி வந்து சட்டில் ஷிஃப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த லிவரை முன்னாடி போட்டிங்கன்னா முன்னாடி போகும், அதே கியரில் நீங்கள் ரிவர்ஸ் தள்ளிங்கன்னா ரிவர்ஸ் அப்படியே ரிவர்ஸ் வரும். இது வந்து எப்படின்னா உழவு அடிக்கடி திருப்புறவங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ரண்டில் வந்து பேனட் வந்து நல்லா ஈஸியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹேர்வெஸ்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக கிளியர் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எல்லாத்தையுமே காலை எழுந்திரிச்சோன்னு ஈஸியாக பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியிலேயே பெரிய ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ரேடியேட்டர் பெருசாக இருந்தால் இன்ஜின் ஹீட்டே ஆகாதா அப்படின்னு நான் சொல்ல வரல, பட் ரேடியேட்டருங்கிறது வந்து ஒன்லி அது ஒரு டேம் மட்டும்தான் ஹீட் இது ஆகாமல் பார்த்துக்கிறது.
முக்கியமான டேம் வந்து ஏர் ஃப்ளோ. ஏர் ஃப்ளோவை பொறுத்து தான் இன்ஜின் ஹீட் ஆகுமா இல்லை ஹீட் ஆகாதா அப்படின்னு அவங்க நம்ம சொல்கிறோம். இது வந்து இது சம்மந்தமாக இன்னொரு வீடியோவும் நாங்கள் போடுறோம், ரேடியேட்டர் பெருசாக இருந்தால் ஹீட் ஆகாதா அப்படின்னு எல்லா டெக்னிக்கலும் வச்சு எதனால இப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு வீடியோவும் போடுறோம். அதே மாதிரி ட்ரை டைப் ஏர் கிளீனர் கொடுத்துருக்காங்க இதில் வந்து. இதை வந்து நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு வாட்டி நீங்கள் லைட்டாக தட்டிட்டு திரும்பி போட்டிங்கன்னா போதும், நீங்கள் எந்த ஆயிலும் எதுவுமே நீங்கள் மாற்ற தேவையில்லை. அதே மாதிரி பெரிய சிலிண்டராகவும் கொடுத்துருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து டஸ்ட் கண்டாமினேட் ஆகாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து போட்ஸோட இன்லைன் பம்ப் கொடுத்துருக்காங்க. நாலு சிலிண்டருக்கனால நாலு நாசில் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பம்போட பெர்ஃபார்மன்ஸு எல்லாத்தையும் பற்றி நாங்கள் இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறோம். ஒரே வீடியோவில் சொன்னால் லென்த் அதிகமாயிரும், பார்க்குறதுக்கும் அவ்வளோவா நல்லா இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டெக்னாலஜி புதுசாக கொடுத்துருக்காங்க, இஜிஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த டெக்னாலஜி. இது வந்து எதுக்கு அப்படின்னா எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசைக்ளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை வந்து. இது வந்து டர்போவோட முன்னாடி வெர்ஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது வந்து ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எமிஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்றாங்க, அதே டைத்துல கொஞ்சம் பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் இந்த இஜிஆர் வந்து யூஸ் பண்றாங்க. இதுக்கு வந்து டர்போ சார்ஜர் வைக்கலாமே, ஏன் இஜிஆர் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டர்போ சார்ஜர் வச்சீங்கன்னா முன்னாடி வந்து இன்டர்கூலர் வைக்கணும். இன்டர்கூலர் வச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா டஸ்ட் வந்து ரெண்டு ரேடியேட்டர் செக்மெண்ட் மாதிரி இருக்கும், அதுல வந்து டஸ்ட் கண்டாமினேட் ஆகி பின்னாடி உள்ள ரேடியேட்டருக்கு வந்து ஏர் ஃப்ளோ போகாம ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதை வந்து மற்ற ஃபீல்டில் நீங்கள் இது பண்ணாட்டியும் கண்டிப்பாக ஹேர் வெஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா டஸ்டி என்வாயன்மெண்ட்டில் தான் அந்த டிராக்டர் வந்து எப்போவுமே ரன் ஆகும். அதனால் வந்து அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து கண்டிப்பாக டர்போ சார்ஜர் இருந்தால் வண்டி கண்டிப்பாக ஹீட் ஆகும். இது வந்து ஏற்கனவே ஜாண்டியில் 53/10 ஓல்டு எல்என்டி மாடலுக்கும் இப்போ உள்ள ஜாண்டியில் 53/10 நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதனால தான் ஹேர் வெஸ்ட்டில் வந்து இப்போ வந்து பழைய டிராக்டரையே வந்து ஏற்றிட்டுருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து இன்டர்கூலர் வந்து வேறு இடத்துல சேஞ்ச் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அந்த ஜாண்டியரில் வந்து. அதே மாதிரி வந்து இதில் பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் வந்து தனி பிடிஓக்குன்னு தனி கிளச் பிளேட்டு, இந்த இன்ஜின் ரன் ஆகிறதுக்கு தனி கிளச் பிளேட் கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் கிளச் பார்த்தீங்கன்னா 306 mm கொண்ட செராமிக் பிளேட்டட் கொடுத்துருக்காங்க. 3000 hours வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்து வந்து பிடிஓக் பார்த்தீங்கன்னா 230 mm கிளட்ச் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த கிளட்சை மிதிச்சுட்டே நீங்கள் பண்ணால் கூட இந்த இது வந்து நீங்கள் ரன்னிங்கில் இருக்கும்போது நீங்கள் கிளட்ச் முடித்தாலும் பிடிஓ எந்த இதுவுமே நிற்காது. அதனால் ஹேர் வெஸ்ட்டுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிராக்டரோட இந்த இண்டிபெண்ட் பிடிஓ கிளட்ச் அப்படின்னு. நீங்கள் எந்த டிராக்டர் சூஸ் பண்ணாலும் சரி ஹேர் வெஸ்ட்டுக்குன்னு சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெயின் ஆப்ஷன் வந்து இண்டிபெண்ட் பிடிஓ கிளட்ச் இருக்கா அப்படின்னு பார்த்து அந்த டிராக்டரை வாங்க கண்டிப்பாக. அது இல்லாட்டி என்ன தான் டுவெல் கிளட்ச் இருந்தாலுமே கண்டிப்பாக கிளட்ச் பிளேட் அதிகமாக தேவைதான் தேவையும். இண்டிபெண்ட் பிடிஓ இல்லாட்டி அந்த டிராக்டர் வந்து ஹேர் வெஸ்ட்டுக்கு சூட்டபிளே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஏறி ஈஸியாக உட்காரலாம். ஸ்பேசிங் வந்து ரொம்ப தாராளமாக கொடுத்துருக்காங்க, கால் எங்கேயுமே இடிக்காது எதுவுமே பண்ணாது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடுக்கும் மூணு டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி ஆயில் இம்ப்ரெஸ் பிரேக் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா டிராக்டர்லையுமே சொல்கிறது தான், சுவராஜ் மஹேந்திரா 585 இதே மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து ஆயில் இம்ப்ரெஸ் பிரேக் தான். ஆனால் இது ஏன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா பெரிய பெரிய பிளேட்டு மூணு பிளேட்டு கொடுத்துருக்காங்க வேற டெக்னாலஜி. இதுவும் ஜாண்டியர் அந்த எம்எஃப் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பிரேக்கிங்க்கு வந்து ஒவ்வொரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டட் பெடல் கொடுத்துருக்காங்க, அதனால உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஓட்டினாலுமே உங்களுக்கு எதுவுமே உடல் உழைப்பு எதுவுமே தெரியாது. அதே மாதிரி நோவோ 57 HP பார்த்தீங்கன்னா 16.9 டயர் வருது. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 7.20x16 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஃப்ரண்டில் கொடுக்குறாங்க டூ வீல் டிரைவுக்கு. ஃபோர் வீல் டிரைவுக்கு பார்த்தீங்கன்னா 9.4x24 அப்படிங்கிற இது சொல்கிறாங்க. இப்போ வந்து 16.9 டயர் தான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நிறைய ஃபார்மர்ஸ் வந்து இந்த டிராக்டரில் எல்லாத்துலேயுமே அதிக ஹெச்பி உள்ளதில் சொல்கிறாங்களாம். அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு, ஈரத்தில் போகாது. அது வந்து நிறைய ஃபார்மர்ஸ் வந்து போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து எந்த ஹெச்பி ரேஞ்ச் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்குன்னு உள்ள டயர் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபியூல் கன்சப்ஷனும் சரி உங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸும் சரி இருக்கும். இதே டிராக்டரில் நீங்கள் 14 டயர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபியூல் கன்சப்ஷன் வந்து அதிகமாக போகும், ஒரு 1.5 லிட்டர் 3/4 லிட்டர் அதிகமாகவும் போகும். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் இருக்காது, வீல் டிராக்ஷன் வந்து அந்த அளவுக்கு எதுவுமே உங்களுக்கு இருக்கவே இருக்காது. தயவுசெய்து வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அதை மட்டும் நம்பாதீங்க, என்ன ஹெச்பி போகிறீங்களோ அதுக்கு தக்கன மாதிரி நீங்கள் டயர் சூஸ் பண்ணாங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். டயர் சைஸ் நான் ஏன் அப்படி ஃபியூல் அதிகமாக போகும் அப்படின்னு சொல்கிறேன்னா 16.9x16.9x28 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து 28 அப்படிங்கிறது வந்து இந்த டிஸ்க் சைஸை சொல்கிறது. 16.9 அப்படின்னு அந்த இது சொல்கிறாங்க, 16.9 சொல்கிறது வந்து இந்த வித்து பிளஸ் ஹைட்டு. இந்த ஹைட்டு சென்டர் பட்டன்லேருந்து இந்த ஹைட்டை பார்த்தீங்கன்னா 16.9 inch வந்து இருக்கும். இப்போ வந்து ஒவ்வொரு ரெவல்யூஷனுக்குமே உங்களுக்கு வந்து 2 inch எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 16.9 டயருக்கும் இதுக்கும் நீங்கள்
டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, 2 இன்ச் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதோட 2 இன்ச் வித்து வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால கரெக்டாக ட்ராக்ஷனும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு சுற்று ஒரு ஒரு ரெவல்யூஷன் நீங்கள் போகும்போதும் ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கவர் ஆகிட்டே போகும். அதனால் கண்டிப்பாக ஃபியூல் வந்து ஒரு 1/4 லிட்டரோ 1 லிட்டரோ டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் எந்த டிராக்டர் ஹெச்பி வாங்குறீங்களோ அதில் வர்ற கம்பெனி ஃபிட்டட் டயரை மட்டும் வாங்க, ஆப்ஷனலாக நீங்களாக கேட்டு எந்த டயருமே வாங்காதீங்க. அது நிறைய ஃபார்மர்ஸ்க்கு வந்து அது தெரியாது, எனக்கு 14 தான் வேணும், ஈரத்தில் போகாது அதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த ஹெச்பிக்கு தகுந்த மாதிரி வாங்கணும். நீங்கள் அதே 45 HP போய் எனக்கு 16 போட்டு கொடுங்கன்னா அது யூஸே கிடையாது, இன்ஜின் பவர் இருக்காது, ஒரு தம்மும் இருக்காது உங்களுக்கு. அதே இது வந்து அந்த ஹெச்பி ரேஞ்சுக்குள்ள டயர் வந்து அந்த ஃபேக்ட்ரி ஃபிட்டரில் வந்து டெஸ்ட் பண்ண டயர் மட்டும் நீங்கள் வாங்க. அதே மாதிரி பின்னாடி நீங்கள் ஹைட்ராலிக்கில் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது டிராக்டருக்கு வந்து முக்கியமானது வந்து மற்ற 2-வீலரோ காரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரோட்டில் போக போகிறதுனால அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸை வச்சு பேஸ்டாக வச்சு மட்டும்தான் அந்த வைக்கிளோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இப்போ வந்து 300 cc இன்ஜினு SOHC அதாவது சிங்கிள் ஓவர்ஹெட்டட் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இன்ஜினுக்கும், DOHC டபுள் ஓவர்ஹெட்டட் கேம் இன்ஜினுக்கும் அந்த டேரெக்டாக இன்ஜினை வச்சு அந்த வைக்கிளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக வெளியே தெரியும். ஆனால் டிராக்டரை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி கிடையவே கிடையாது. 3 இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஜினு, 2வது ஒன்று பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸு, 3வது பார்த்தீங்கன்னா ADC ஆட்டோமேட்டிக் டெப்த் கண்ட்ரோல். இந்த 3மே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உழவு ஓட்டும் போதோ அந்த டிராக்டர் வந்து சக்ஸஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ வந்து இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா ADC லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2500 kg கொடுத்துருக்காங்க. கீர் ஆயில் பம்ப் கொடுத்துருக்காங்க. மஹேந்திராவுக்கு வந்து எப்போவுமே எல்லாருக்குமே தெரியும், ஹைட்ராலிக் வந்து நீங்கள் ஒரு வாரம் அந்த கலப்பை அப்படியே தூக்கி நிப்பாட்டிட்டா கூட ஒரு சொட்டு கூட கீழே இறங்காது, அப்படியே நிற்கும். அது வந்து இதில் கீர் ஆயில் பம்புக்குள்ள ஒரு ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். நிறைய டிராக்டரில் வந்து பிஸ்டன் பம்ப் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எஸ்பெஷலி MF பார்த்தீங்கன்னா. பிஸ்டன் பம்ப்ஸில் என்ன ஒரு டிராபேக் பாசிட்டிவ் இருக்கும் அப்படின்னா, இதை விட பிஸ்டன் பம்ப் வந்து சென்சிட்டிவ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து ஹைட்ராலிக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமானா பிஸ்டன் பம்ப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் டெப்த் சென்சிங் அப்படின்னா ADC அப்படின்னு சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டிக் டெப் டிராஃப்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 100க்கு மார்க் கொடுத்தீங்கன்னா 80 தான் கொடுக்க முடியும். இந்த டிராக்டர் ரொம்ப அவ்வளோவா சென்சிட்டிவ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அந்த அளவுக்கு மேக்ஸிமமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு அதாவது 100க்கு 80-85 அந்த மாதிரி மார்க் கொடுக்கலாம். ரொம்பையும் கீழேயும் கிடையாது, ரொம்பையும் அப் டு லெவலும் கிடையாது, ஓரளவு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுனால இந்த ADC வந்து கரெக்டாகவே இந்த டிராக்டருக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஆட்டோமேட்டிக் டிராஃப்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறத வந்து நிறைய ஃபார்மர்ஸ் வந்து கருப்பு லிவர் செவப்பு லிவர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பழக்கம் இருக்கும். அந்த கருப்பு லிவர் எது அது எதுக்கு அப்படின்னா சென்சிட்டிவ்க்காக, அந்த ஆட்டோமேட்டிக் டெப்த் கண்ட்ரோல் அந்த சென்சிட்டிவ்க்காக தான் அந்த செவப்பு கலர் லிவர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 100 HP டிராக்டரை நீங்கள் எடுத்தால் கூட இந்த செவப்பு லிவரையும் கருப்பு லிவரையும் ஃபுல்லாக இறக்கி விட்டிங்கன்னா அது உழவில் வந்து கண்டிப்பாக திணறி தான் ஓடும், டீசல் அதிகமாக தான் அடிக்கும். நீங்கள் என்ன சாயலுக்கு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த செவப்பு லிவர் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபியூல் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸில் வந்து 3 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஹை சென்சிட்டிவ், லோ சென்சிட்டிவ், நான் சென்சிட்டிவ் அப்படின்னு இருக்கும், எல்லா டிராக்டர்லையுமே இருக்கும். அதை பற்றி நாங்கள் தனியாக இன்னொரு வீடியோ போடுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டட் பெடல் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் லைட்டாக கால் வச்சா கூட போதும், நீங்கள் என்ன எவ்வளோ 10 டன் ஹேர் வெஸ்ட்டுக்கு மேலே நீங்கள் ஏற்றினா கூட, அந்த கிரீன் கோல்டு அப்படிங்கிற பிராண்டு உள்ள ஹேர் வெஸ்ட்டு தான் வெயிட் ஜாஸ்தி, அதில் நீங்கள் ஏற்றினா கூட நீங்கள் லைட்டாக கால் வச்சா போதும், அந்தளவுக்கு வந்து பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டியில் அவ்வளோ நல்லா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து எல்லா இம்ப்ளிமெண்ட்டுமே போட்டலாம், 42 வகையான இம்ப்ளிமெண்ட் போட்டு ஓட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேலரு, நீங்கள் தொலி அடிக்கிறது, ரொட்டவேட்டரு, மல்ச்சரு, எல்லாமே ஹேர் வெஸ்ட்டு எல்லாமே போடுறதுக்காக தான் அந்த 15 கீர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது நிறைய ஃபார்மர் சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தேவை இருக்க போய் தான் இன்ஜின் கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்து PTO பார்த்தீங்கன்னா 52 HP இதில் வந்து PTO அவுட்புட் வருது. 52 HPனா நீங்கள் 54 பிளேடு வரைக்கும் நீங்கள் ரொட்டவேட்டர் தாராளமாக போட்டு ஓட்டலாம் இந்த வண்டியில். இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா ரிவர்ஸ் PTO ஆப்ஷன் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கனாமி PTO ஆப்ஷன் வரும். இது இந்த டிராக்டரோடையே சேர்ந்து ரிவர்ஸ் பிளஸ் எக்கனாமி அதை சேர்ந்தே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் எது வேணாலும் ஓட்டலாம், ஜென்ரேட்டர் ஆல்டர்னேட்டர் கூட இதில் மாட்டலாம். நீங்கள் வந்து அந்த SFC அப்படின்னு சொன்னல அந்த சீலில் வந்து இந்த இடத்துல இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா PTO பவர் எல்லாமே, சீரியல் நம்பர் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 251.7 கிராம் கிலோவாட் அவர், 1 கிலோவாட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 257 கிராம் ஃபியூல் வந்து இது எடுக்கும் மேக்ஸிமமாக யூஸ் பண்ணிங்கன்னா. ஆனால் நம்ம வந்து அவ்வளோ பவர் யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து கிடையாது. நம்ம வந்து அதில் வந்து கொஞ்சம் பவர் தான் நம்ம எடுக்க போகிறோம். அதனால் வந்து இந்த வண்டியோட ஃபியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நாலே முக்கால் லிட்டர்லேருந்து 5.5 லிட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் லோடு கொடுத்தீங்கன்னா 5.5 வரைக்கும் போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வண்டியில் நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுலேயும் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது. வைப்ரேஷன் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன், இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் இவங்க கண்ட்ரோல் பண்ணவே இல்லை, ஏன் அப்படின்னு தெரியல, கொஞ்சம் வைப்ரேஷன் வந்து அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ், நான் சொன்ன மாதிரி ஒரு 100க்கு 80-85 மார்க் தான் அதுக்கு வந்து கொடுக்க முடியும். ஏன்னா இன்ஜின் கொஞ்சம் 2 RPM ட்ராப் ஆனதுக்கப்புறம் தான் அந்த சென்சிட்டிவ் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. அது ஏன் அப்படி இன்னும் கொஞ்சம் சென்சிட்டிவ் நல்லா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் இந்த வண்டி வந்து ஃபியூல் கன்சம்ஷன் இன்னும் குறையும், நல்லா இருக்கும், இன்னும் ஃபார்மர்ஸ்க்கு வந்து நல்லா இருக்கும்னு அப்கிரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேற என்ன அப்படின்னா கிளச் பிளேட் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் ரொம்ப இந்த சோனாலிக்கா சிக்கிந்தர் மாடலில் உள்ள மாதிரி ரொம்ப லூஸாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அது கிடையாது, கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. மற்றபடி அதெல்லாம் ஜென்ரல் திங்ஸ் தான். பட் ஆனால் இதுவும் கொஞ்சம் பார்க்கணும், நம்ம ரிவ்யூ பண்ணதுனால எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஓப்பனாக சொல்கிறோம். நாங்கள் இது வந்து கஸ்டமர் ரிவ்யூவும் நாங்கள் எடுத்து உங்களுக்கு போடுறோம். ஒருத்தர் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து 3 டிராக்டர் 4-wheel வச்சுருக்காரு. 3 டிராக்டரையுமே 2018 தான் வாங்கியிருக்காரு, ஜனவரியில் ஆரம்பித்து. அந்த 3 டிராக்டரையுமே 5000 மணி நேரம் ஓட்டியிருக்காரு அவர், 2020க்குள்ளே 2 வருஷத்தில் 5000 மணி நேரம் ஓட்டியிருக்காரு. அதனால் அவர்கிட்ட ரிவ்யூ கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் கரெக்டாக ஒரு ரிவ்யூ எடுத்து உங்களுக்காக போடுறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ எல்லாத்துக்குமே டெக்னிக்கல் ரிவ்யூனா, இதில் சொன்ன மாதிரி கீர் ஆயில் பம்ப்பு, EGR எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசைக்கிள் என்ன, டர்போனா என்ன, அதுக்கப்புறம் கீர் பாக்ஸ் சிங்கர்னோ மெஷினா என்ன, ஸ்லைடிங் மெஷினா என்ன, கான்ஸ்டன்ட் மெஷினா என்ன, எல்லாத்தையுமே பற்றி நாங்கள் ஃபர்தராக வர்ற வீடியோலாம் போட்டுகிட்டே இருக்கோம். இந்த எங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் என்னென்ன வீடியோ போடுறோமோ அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.